டேய், ஊருக்குள்ள எல்லாரும் சூனா பானை ஆட முடியுமாடா? ஆ கேக்குறேன், ராட்சசன் படம் பார்த்துட்டா எல்லாரும் கிறிஸ்டோபர் ஆட முடியுமா? இறைவன் எந்த படத்தை பத்தி அறிவிப்பு பார்க்க போறோம்? சரி வாங்க அறிவிப்புக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சைக்கோ பேட்டர்ல கொலை பண்றாங்க அப்படின்லாம் வந்து ஒரு பைத்தியம் வந்து ஒரு கொலை பண்ணுது அப்படின்லாம் ஒரு பைத்தியம் வந்து டைரக்ஷன் பண்ணிருக்கு இப்படின்னு, ஐயோ தெரியாம சொல்லணும் இல்ல உண்மையை கூட வச்சுக்கலாம். ஏன்னா யாரு இதுல பைத்தியம் சத்தியமா நம்மளுக்கு புரியல. யுவன் சங்கர் ராஜா எதுக்கு இந்த படத்துக்கு மியூசிக் போட்டாருன்னு நமக்கு தெரியல. நானும் யுவன் மியூசிக்காகவே போனேன். அது எனக்கு இது உனக்கு இதயங்கள் போடும் தனி கணக்கு, அவள் எனக்கு இவள் உனக்கு உடல்களும் போடும் புதி கணக்கு. 120 வாட்டியாவது கேட்டிருப்பேன் என் வாழ்க்கையில இந்த பாட்டை. அதாவது அது பக்கத்துல ஒரு ஜீரோ போட்டாலும் சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல. அந்த மாதிரிலாம் போட்ட இவன் ஏன் இந்த மாதிரி ஒரு மொக்க மியூசிக் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சுத்தமா தெரியல. என்னடா ஸ்டார்டிங்லேயே இவனை பத்தி பேசுற அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு செம்ம ஃபேன்ங்க, இவனுக்குலாம் ஒரு பெரிய ஃபேன். நம்மளுக்கு சோகத்துல இருக்கும் போதெல்லாம் நம்மளுக்கு இவன் தான் வந்து பெரிய 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 ஒரு ஆறுதல் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதை தாண்டி இந்த படத்துல வந்து ஒன்னில் முடிச்சாச்சு, இந்த படத்துக்கு பிளஸ் போயிடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரி ஃபர்ஸ்ட் மைனஸுக்கு போயிடலாம். மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10-10 நிமிஷத்துக்கு எதனாச்சும் ஒரு பாட்டை போட்டு விட்றாங்க, அது வந்து நமக்கு ஒரு பெரிய பெரிய மைனஸாக இருக்குது. அதே மாதிரி படத்தில் லாஜிக்லாம் எதிர்பார்த்துறவே பார்த்துறாதீங்க. இது வந்து அடல்ட் மூவி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்லுவாங்க, ஆனால் அதுதான் உண்மை. ஆக்சுவலாக அடல்ட் மூவி தான், அடல்ட்டே பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோண வைக்கிறாங்க. கச்சா முச்சான்னு போட்டி வெட்டின்னு குத்தின்னு ரத்தத்தை தெரிய தெரிய பயங்கர மோசமாக இருக்குது. அதெல்லாம் வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு மைனஸாகவே இப்போ காட்டலாம் இல்லைன்னு சொல்ல, ஒரு 2-3 நாட்டி காமிச்சாங்கன்னா ஓகே, படம் ஃபுல்லாக அப்படியே காமிச்சிருந்தா நமக்கு விருப்பம் தான் இருக்கும். இதை தாண்டி வேற எதை நீ மைனஸாக பார்க்குற அப்படின்னு கேட்டிங்கன்னா, படமே டோட்டல் அண்ட் டோட்டல் மைனஸ் தான் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு சொல்லணும். எனக்குலாம் வந்து வெறுப்பாய் போச்சு, ஏன்டா இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்கீங்க? அதாவது நயன்தாரா ஜெயம் ரவி தனியூரனுக்கு அப்புறம் எனக்கு சேர்ந்து நடிக்கிறாங்களே, அது ரொம்ப சூப்பராக இருக்கும் போல இருக்கு அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஆனால் நயன்தாரா என்னம்மா நீங்க இப்படி பண்ணிட்டீங்களேம்மா அப்படின்ற மாதிரி தான், முறைக்காதீங்க முறைக்காதீங்க அப்படின்ற மாதிரி மட்டும் தான் எனக்கு தோணுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்களாம் நல்ல ஒரு கதையை சூஸ் பண்ணி நடிப்பாங்க. இந்த படத்தை வந்து தூங்கும் போது என்ன கேட்டாங்களா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டாங்களா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஏதோ நானும் லவ் பண்றேன், லவ் பண்ணு லவ் பண்ணு லவ் பண்ணு லவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு லோ லோன்னு ஒரு ஹீரோ பின்னாடி திரியிறாங்களே தவிர வேற எதுவுமே அவங்களுக்கு ரோல் வேற எதுவுமே கிடையாது. ஒரு அதை தாண்டி ஒரு ரோல் கூட இந்த படத்தில் அவங்களுக்கு வேற எதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக அதுதான், அதனால வந்து இந்த கதையை அவங்க சூஸ் பண்ணியிருக்கா இல்லை, எதனா ஒரு புது மூவி வேணா போட்டு விட்ருக்கலாம். அதை தாண்டி ஏன்னா நயன்தாரா லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரான்னு போடுறாங்க, எதனால அவங்க வந்து ஒரிஜினல் லேடி சூப்பர் ஸ்டார் அதனால தான் போட்டிருக்காங்க. அவங்க சரி விடே யானை கவாடி சரக்கொண்டா அப்படின்ற மாதிரி தான் நான் எடுத்துக்கினேன். இதை தாண்டி இந்த படத்தை வேற எதை மைனஸாக பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா, துகரம்பா இவன்தான் எல்லா கல்யாணம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருமா. ஆனால் அவனை கடைசி வரைக்கும் நாங்கள் அப்படியே ஜோக் கொடுத்துனே இருப்போம், இரே இரே அவன் வந்து இதை பண்ண அப்படின்னா, ஆ சரிங்க ஐயா பண்ணுறையா, ஏய் நீ இதை பண்ணாதான் நான் சொல்லுவேன், ஆ சரிங்க ஐயா நான் பண்ணுறேன், ஏய் அந்த பொண்ணு நான் சொல்லணும்னா நீங்கள் இதை வந்து குட்டிக்கரணம் போட, ஆ சரிங்க குட்டிக்கரணம் போடுறையா. இப்போலாம் கேட்கும் போது உங்களுக்கு எவ்வளோ வெறுப்பாக இருக்குது, அப்போ படம் பார்த்தா எனக்கு எவ்வளோ காண்டாந்துருக்கும். அந்த மாதிரி மட்டும் தான் உங்களுக்கு தோணுச்சு. படத்தில் வந்து நிறைய நிறைய லேக், ஏன்டா 2.5 மணி நேரம் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட, அவ்வளோ நேரம்லாம் அந்த படத்தில் ஒருத்தே கிடையாது. ராட்சசன் படம் பார்த்துட்டு எல்லாருமே இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சின்னு போயிடாதீங்க, அதுக்கும் இந்த இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஏதோ சும்மா அதுலேயும் ஒரு கொலை பண்ணுறாங்க, எதுவும் அதே மாதிரி பேட்டர்னில் கொலை பண்ணுறாங்க அப்படின்னு மட்டும்தான் தோணுமே தவிர, அதுக்கும் இந்த படத்துக்கும் ஏணி வச்சாலும் இல்லை, லிஃப்ட் போட்டால் கூட எட்டவே எட்டாது. அது வானத்தில் இருக்குது, இந்த படம் கூரைக்கு மேலே இருக்குது அப்படின்னு, கூரைக்கு மேலே இல்லை ஃப்ளோர் தரையில் தான் இருக்குது அப்படின்றத மட்டும்தான் சொல்லணும். ஏன்டா அவ்வளோ கழுவி கழுவி ஊத்துற அப்படின்னு கேட்டிங்கன்னா, 110 ரூபா வேஸ்டா போச்சுன்ற காண்டு எனக்கு இருக்குது அப்படின்றது தான், வேற எதுவும் இல்லை. இதை தாண்டி வேற எதாவது நான் ப்ளஸ்ஸா பாக்குறேன் அப்படின்னு எதனா ஒன்னாவது சொல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, நயன்தாரா தான். ஆனா அவங்களாவது சொல்லுவோம் இப்ப வந்துருக்கலாம் படத்துல, அவங்களும் வரல. என்னம்மா நீங்க இப்படி பண்ணிட்டீங்களா, புலம்ப வச்சுட்டீங்களேம்மா புலம்ப வச்சுட்டீங்களேம்மா.